Hi students, welcome to Max for You, your online YouTube channel. இப்போ ஜியோமெட்ரிக் சாப்டர்ல எக்ஸசைஸ் 4.1 பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 4.1ல ப்ராப்ளம் நம்பர் 7 பார்க்கலாம். இஃப் ஃபிகர் OPRQ இஸ் எ ஸ்கொயர் அண்ட் ஆங்கிள் MLN இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, ப்ரூவ் தட். இப்போ மூணு கொடுத்துருக்குறாங்க, நாலு கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, ட்ரையாங்கிள் LOP சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO ப்ரூவ் பண்ணோம். ரெண்டாவது, ட்ரையாங்கிள் LOP இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN ப்ரூவ் பண்ணோம். மூணாவது, ட்ரையாங்கிள் QMO இஸ் பேரலல் டு ட்ரையாங்கிள் RPN ப்ரூவ் பண்ணோம். தென் ஃபோர்த் ஒன், QR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு MQ இன்டு RN. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல வி நீட் டு ஸ்டடி த டயாகிராம். என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து எல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, MLN இஸ் 90 டிகிரி சொல்லியிருக்காங்க. ஸோ MLN இஸ் 90 டிகிரி. இப்போ இது வந்து ட்ரையாங்கிள் LMN, இது வந்து OPRQ வந்து ஸ்கொயர், விச் மீன்ஸ் இந்த நாலு பக்கமும் என்னது ஈக்குவல். இப்போ இது ஸ்கொயருங்கிறதுனால இந்த Q ஆங்கிள் வந்து 90 டிகிரி, RN ஆங்கிள் 90 டிகிரி, சரியா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இதுவும் இதுவும் பேரலல் லைன் ஆகிடும். ஸோ பேரலல் லைனை ஒரு லைன் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல், அதே மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃப்ரம் த டயாகிராம் வி அப்சர்வ் தட் ஆங்கிள் Q இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் R இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏன்னா இது வந்து ஸ்கொயருங்கிறதுனால ஆங்கிள் Q ஆங்கிள் R வந்து 90 டிகிரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, OP-யை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், O-P-, அதே மாதிரி MN-ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், MN-. ஸோ இதில் என்ன தெரியுது நம்மளுக்கு, எக்ஸ்டெண்ட் PO அண்ட் MN, வி ஹாவ் O-P- அண்ட் MN-. ஸோ இப்போ இது வந்து பேரலன்றதுனால, சின்ஸ் O-P- அண்ட் MN-N- ஆர் பேரலல் லைன்ஸ், இப்போ லைன் கட்டிங் த பேரலல் லைன்ஸ் மேக்ஸ் அ ஈக்குவல் ஆங்கிள் இல்லையா? ஸோ அப்போது LOM, தட் இஸ் LOM கட்டிங் த பேரலல் லைன் அண்ட் LPN ஆர் இன்டர்செக்டிங் த பேரலல் லைன்ஸ், தேர்ஃபோர் ஆங்கிள் OMQ அண்ட் ஆங்கிள் LOP ஆர் ஈக்குவல். அதே மாதிரி ஆங்கிள் LPO அண்ட் LPNR, ஆங்கிள் PNR இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இப்போ ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, கன்சிடர் ட்ரையாங்கிள் LOP அண்ட் QMO. LOP அண்ட் QMO பார்த்தீங்கன்னா, இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். அப்புறம் இது நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம், இந்த ரெண்டு ஈக்குவல் சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுவும் இதுவும் ஈக்குவல். ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னால இப்போ WA கிரைட்டீரியன் வி கேன் சே திஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள் L இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் OQM, தட் இஸ் 90 டிகிரி, அண்ட் ஆங்கிள் OMQ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் LOP. சின்ஸ் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பை WA கிரைட்டீரியன், தேர்ட் ஆங்கிள் ஆல்சோ ஈக்குவல். ஸோ ட்ரையாங்கிள் LOP இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். செகண்ட் சப்டிவிஷன், ட்ரையாங்கிள் கன்சிடர் ட்ரையாங்கிள் LOP அண்ட் RPN. இப்போ LOP அண்ட் RPN இங்கேயும் அதே மாதிரி, இது வந்து 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் நம்மளுக்கு தெரியும், தேர்ஃபோர் இது சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிடலாம். ஆங்கிள் L இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PRN இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, அண்ட் ஆங்கிள் LPO இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PNR. சின்ஸ் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பை WA கிரைட்டீரியன் வி கேன் சே ட்ரையாங்கிள் LOP இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN. சப்டிவிஷன் டூ இஸ் ஓவர். இப்போ தேர்ட் ஒன், இப்போது இந்த ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா LOP சிமிலர் டு திஸ், செகண்ட் இதுவும் அகைன் LOP சிமிலர் டு திஸ், இந்த ரெண்டும் சிமிலர் டு LOPங்கிறதுனால வி கேன் சே திஸ் டூ இஸ் ஆல்சோ சிமிலர் ட்ரையாங்கிள். சின்ஸ் ட்ரையாங்கிள் LOP சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO அண்ட் ட்ரையாங்கிள் LOP சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN, வி கேன் சே ட்ரையாங்கிள் QMO இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN. அடுத்தது ஃபோர்த் ஒன், ஃபோர்த் ஒன் என்ன ப்ரூவ் பண்ணோம், QR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு MQ இன்ட்டு RN ப்ரூவ் பண்ணணும். சின்ஸ் ட்ரையாங்கிள் QMO இஸ் சிமிலர் டு RPN, ரெண்டுமே சிமிலர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்,
ரேஷியோஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லி போடலாம். இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது கியூஎம்ஓக்கும் பிஆர்என்னுக்கும் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்னன்றது பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா த ரேஷியோஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டும் கரஸ்பாண்டிங், இது ரெண்டும் ஹைபாட்டனஸ் இல்லையா, இதுவும் இதுவும் ஹைபாட்டனஸ் ஈக்குவல். ஸோ இதை அப்படியே இங்கே உட்கார வச்சிங்கன்னா இந்த பிஆர் வந்து இந்த பக்கம் எம்கியூவோட ஜாயின் ஆகும். ஸோ எம்கியூவும் பிஆரும் வந்து கரஸ்பாண்டிங் சைட். ஸோ தேர்ட் இது வந்து கியூபி அண்ட் ஆர்என். ஸோ இதோட ரேஷியோஸ் வந்து நம்ம ஈக்குவல் எடுத்துக்கலாம், ஏன்னா இது ரெண்டுமே நம்ம ஏற்கனவே என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு, மூணாவது சப் டிவிஷனில் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் எம்கியூ பை பிஆர் இஸ் ஈக்குவல் டு ஓக்யூ பை ஆர்என் இம்ப்ளைஸ் எம்கியூ இன்ட்டு ஆர்என் இஸ் ஈக்குவல் டு ஓக்யூ இன்ட்டு பிஆர். ஓக்யூ இன்ட்டு பிஆரை நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா கியூஆர் இன்ட்டு கியூஆர்னு எழுதலாம். ஏன்னா ஓக்யூவும் பிஆரும் என்ன, இப்போது இது வந்து ஓபி வந்து ஸ்கொயர்ன்றதுனால ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது நம்ம வந்து ஓக்யூக்கு பதிலாக கியூஆர்னு எழுதலாம், பிஆருக்கு பதிலாகவும் கியூஆர்னு எழுதலாம். ஏன்னா ஓ கியூஆர் பிஓ இஸ் ஸ்கொயர், தேர்ஃபோர் ஓக்யூ இஸ் ஈக்குவல் டு பிஆர் இஸ் ஈக்குவல் டு கியூஆர். இது வந்து நம்ம அப்போது கியூஆர் இன்ட்டு கியூஆர் கியூஆர் ஸ்கொயர் ஆகிடும். தேர்ஃபோர் கியூஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு MQ into RN, hence proved. Thank you for watching us. Kindly subscribe, share and comment. Our website is www.maxforyou.com. Thank you.